எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹவு டு ஸ்டடி சப்ஜெக்ட்ஸ் நீ பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் மெயினாக வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கு தான். இப்போ மார்க் வந்து 500 இருக்கு, நீங்கள் 490 480 அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலிடெக்னிக் வந்து சேர்த்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் 11th 12th இருந்தீங்கன்னா 11th 12th வந்து கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்க்கோ இல்லை மெடிக்கலுக்கோ இல்லை நீங்கள் வந்து வேறு காலேஜஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிடெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th முடிச்சவங்க வந்து பாலிடெக்னிக் போய் பாலிடெக்னிக் முடிச்சு டேட்டா இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நான் நல்லா படிப்பேன் நல்லா படிக்கிறது இருந்தால் அந்த கட் ஆஃப் ரேட்டை பேஸ் பண்ணி அங்கே வருவாங்க. மெயினாக வந்து பார்த்தா கவுன்சிலிங் போகிறது வந்து நமக்கு மெயினாக வந்து கட் ஆஃப் தான் வேணும். மார்க் கூட நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் கம்மியாக இருந்தால் கூட கட் ஆஃப் வந்து அதிகமாக நீங்கள் மெயினாக வச்சுக்கோங்க. மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி அந்த மெயின் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறேன்னா அது பார்த்தா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறது உங்களுக்கு வந்து அதிகமாக காலேஜஸ் மெயினாக கிடைக்கும். மெயினாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நீங்கள் எய்ம்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்க்குள்ளே மெயினாக போகலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் அதிகமாக வச்சுக்கோங்க. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் படிக்கும்போது வந்து பார்த்தா 200 கட் ஆஃப் தான். 200 வந்து ஜஸ்ட் நான் 98 தான் எடுத்தேன். 98th பார்த்தா நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். நம்ம கட் ஆஃப் வந்து கம்மியாகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு நல்ல காலேஜாக கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம கட் ஆஃப் அதிகமாக இன்னும் பெட்டரான காலேஜ் கிடச்சிருக்கலாமோ சொல்லிட்டு அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபிகேஷன் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் நீங்கள் லூஸ் பண்ணாதீங்க. ஏன் லூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இப்போது வரைக்கும் பார்த்தா 100 இருக்குது. இப்போ நீங்கள் 100 ஒரு 50 ஒரு 70 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் கட் ஆஃப் நீங்கள் மெயினாக நீங்கள் வச்சுக்கோங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த 11th 12th அந்த ரெண்டு கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து 200 வச்சுருப்பாங்கன்னு நான் தோணுது. ஸோ நான் பார்த்து மெயினாக இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் கட் ஆஃப் எப்படி ஆட் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். அது இல்லாமல் வந்து பார்த்தா இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் 6% சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பெருமையான விஷயம் தான். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருந்தா நீங்கள் 12th வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது இருந்தால் மெயினாக நீங்கள் வந்து இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பிளான் நீங்கள் போடுங்க. ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன படிக்கிறோம் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு மஸ்ட் இம்ப்ரூவாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ மெயின் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ்னால அது நல்ல விஷயம் தான். இப்போ வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தா எனக்கு ஃபோனே எல்லாம் வந்துச்சு. கீபேட்லாம் வச்சு நாங்கள் எது இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுறது அது மாதிரி பண்ணுறது. மெயினாக இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசேஜ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதிகம் பண்ணால் சொல்ல யூஸ் பண்ணாலும் சொல்ல ஒரு பர் டேக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டி ஹாஃப் அன் அவர் டு 2 hours அந்த மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி இங்கே சீக்கிரமாக கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து மெயினாக குறிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.